ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் நிவிதா இந்த வீடியோவில் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பேஜ் நம்பர் டூ டுவெண்ட்டி எயிட் கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் லெசனில் இருக்கிற டுவெல்த் சூஸ் தான் பார்க்க போகிறோம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா திஸ் இஸ் சைக்ளோ ப்ரொபைன் ஓகேவா சைக்ளோ ப்ரொபைன் வந்து எனக்கு ப்ரொபீனாக கன்வெர்ட் ஆகுது ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு கார்பன் இருக்குது ஸோ சைக்கிள் மாதிரி இருக்கிறனால சைக்ளோ ப்ரொபைன் சொல்கிறோம் ஏன்னா என்ன அர்த்தம்னா எனக்கு எல்லாமே சிங்கிள் பாண்டாக இருக்குது பட் இங்கே வந்து இங்கே ஒரு கார்பன் இங்கே ஒரு கார்பன் இங்கே ஒரு கார்பன் இருக்கும் ஸோ ப்ரொப் ஈனுன்னு வரும் ஏன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது எனக்கு டபுள் பாண்ட் இருக்குது ஸோ சைக்ளோ ப்ரோப்பைன் வந்து எனக்கு ப்ரோப்பீனாக கன்வெர்ட் ஆகுது இந்த ரியாக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனெட்டிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்லிவிட்டாங்க த ரேட் கான்ஸ்டன்ட் அட் அ பர்டிகுலர் டெம்பரேச்சர் வந்து எனக்கு டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ இன்ட்டு டொண்ட்டி த பவர் ஆஃப் மைனஸ் டூ பர் ஹார் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சைக்ளோ புரோப்பைன் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபை டூ ஃபைவ் மொலாரிட்டி அப்போ வந்து எனக்கு ஒன் எயிட் ஜீரோ சிக்ஸ் மினிட்ஸுக்கு அப்புறம் எனக்கு வந்து எந் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சைக்ளோ ப்ரொபெயின் இருக்கும் தான் என்னோடய கேள்வி சரியா இப்போது எனக்கு கொடுத்துருக்குற வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க கேவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டைமோட வேல்யூ கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது initial concentration, initial concentration கொடுத்துருக்காங்க that இஸ் ஏ நாட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த time, அப்புறம் எனக்கு என்னென்றதை கேட்குறாங்க திஸ் இஸ் எனக்கு த ரேட் கான்ஸ்டன்ட் கேவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க இப்போ எல்லாமே சேர மாதிரி ஒரு ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா K இஸ் இக்குவல் டு டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ டிவைடட் பை டி இன்ட்டு லாக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் வரும் சரியா இப்போ எனக்கு தேவையானது எல்லாமே வந்து இன் இவ்வளோ மினிட்ஸ் கழித்து எனக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சைக்ளோ ப்ரோப்பைன் என்ன தட் இஸ் எனக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏவோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கேள்வி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேக்கு பதிலாக என்ன பண்ணுறேன் டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ இன்ட்டு த பவர் ஆஃப் மைனஸ் டூ இன்டூ ஹார் பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு எழுதிக்கிறேன் சரியா அடுத்தது வந்து இஸ் ஈக்குவல் டு டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ டிவைடட் பை டைமுன்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஒன் எயிட் ஜீரோ த்ரீன்னு வருது இன் டு லாக் ஆஃப் ஏ நாட்டோட வேல்யூ வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மொலாரிட்டின்னு கொடுத்துட்டாங்களா ஸோ ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஓட வேல்யூ எனக்கு தெரியாது சரியா ஸோ அடுத்த ஸ்டெப் நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிட்ஸில் இருக்குது என்னது இந்த இடத்துல வந்து மினிட்ஸில் இருக்குது இந்த இடத்துல வந்து பர் ஹார் வந்து உங்களுக்கு வந்து ஹாரில் இருக்குது ஸோ அதனால் நான் அதை எப்படியாவது வந்து இதுக்கு கன்வெர்ட் பண்ணணும் எதுக்கு மினிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ இன்டூ டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் டூ டிவைடட் பை சிக்ஸ்டின்னு போட்டுக்கிறேன் ஓகேவா டிவைடெட் பை சிக்ஸ்டி அப்படின்னு போட்டுக்கிறேன் ஸோ ஆஃப்டர் தட் ஏன்னா பேசிக்காக இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹார் பவர் மைனஸ் ஒன்று இருக்குல்ல விச் மீன்ஸ் எனக்கு என்ன அர்த்தம் டிவைட் பை எனக்கு ஹார் அர்த்தம் அப்போ அந்த ஒன் ஹார்க்கு பதிலாக நான் சிக்ஸ்ட்டி மினிட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சிக்ஸ்டி மினிட்ஸ் அப்படிங்கிறத போட்டுக்கிறேன் சரியா அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன வரும் டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ டிவைடட் பை ஒன் எயிட் ஜீரோ த்ரீ இங்கே என்ன வரும் எனக்கு மினிட்ஸுன்னு வந்திருக்கும் ஓகேவா ஸோ அப்போ இந்த மினிட்டோம் இந்த மினிட்டோ எனக்கு கேன்சல் ஆகிடும் லாக் ஆஃப் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏங்கிறது வரும் ஆஃப்டர் தட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இருக்கிற ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீயும் ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீயும் கட் ஆகிடும் எனக்கு அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் இந்த இடத்துல இருக்க ஒன் எயிட் ஜீரோ த்ரீ அந்த சைடு கொண்டு போயிடலாமா ஒன் எயிட் ஜீரோ த்ரீ இன்ட்டு டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் டூ டிவைடட் பை சிக்ஸ்டி ஈக்குவல் டு லாக் ஆஃப் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ அப்படிங்கிறது வந்திருக்கும் இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த டேர்மையும் இந்த டேமையும் நான் வந்து டிவைட் பண்ண போகிறேன் ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும்னா சிக்ஸ்டீன் வரும் இங்கே வந்து ஒன் எயிட் ஒன் எயிட் ஜீரோ த்ரீங்கிறது வரும் எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து த்ரீ டைம்ஸ் வந்துருக்கும் ஒன் எயிட் ஜீரோ அப்படிங்கிறது வந்து எனக்கு த்ரீ டைம்ஸ் வந்துருக்கும் ஓகே இப்போ நான் வந்து மைனஸ் பண்ண போகிறேன் ஸோ மைனஸ் பண்ணும்போது எனக்கு மூணு ஜீரோலாம் வருது அதனால் வந்து நான் வந்து ஒரு ஜீரோங்கிறத வச்சுப்பேன் ஸோ அதுக்கப்புறம் நான் த்ரீ வந்து கீழே இருக்கிறேன் த்ரீயே கீழே எடுக்கும்போது எனக்கு இது வந்து கரெக்டாக வராதில்ல அதனால் நான் என்ன பண்ணுறேன் ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன் பாயிண்ட் வச்சு ஒரு ஜீரோ ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது எனக்கு கரெக்டாக வராது வரல அதனால் நான் இன்னொரு ஜீரோ வச்சுட்டு இன்னொரு இன்னொரு இங்கே ஜீரோ போட்டுக்கிறேன் அப்போது வந்து சிக்ஸ்டி வந்து எத்தனை டைம்ஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் வரும் லைக் எனக்கு வந்து ஃபைவ் டைம்ஸ் வரும் ஓகே ஸோ அப்போ என்னோடய ஆன்சர் இதுவாக கூட வந்து டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் டூவும் இருக்குது ஸோ டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் டூன்னு சொல்லும்போது இந்த இடத்துக்கு போயிடும் அதனால் வந்து உங்களுக்கு பேசிக்காக எப்படி வரும்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ ஜீரோ ஃபைவ் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும் ஈக்குவல் டு லாக் ஆஃப் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏங்கிறது வந்திருக்கும் இந்த டேர்ம் இருக்குல்ல எனக்கு வந்து லாக் டூவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ ஒன் ஜீரோ ஸோ அதுக்கு மோஸ்ட்லி ஈக்குவேட் ஆகிற மாதிரி தானே இருக்குது பிகாஸ் ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கனாலும் அதுக்கு ஈக்குவேட்டாக தானே வரும் அதனால் லாக் டூ இஸ் ஈக்குவல் டூ லாக் ஆஃப் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கிறேன் லாகோ லாகோ கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு என்ன மட்டும் வரும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டூ ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் டிவைடட் பை டூன்னு வரும் பிகாஸ் இது அந்த சைடு போயிடும் டூ வந்து இந்த சைடு கீழே வந்துடும் ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ ஃபைவ் மொலாரிட்டி கான்சன்ட்ரேஷனோட வேல்யூ வந்து இந்த மாதிரியான ஒன்று எனக்கு ஒரு டேர்மாக கிடச்சிருக்கும் தட் இஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ ஃபைவ் மொலாரிட்டி அப்படிங்கிறது வந்து எனக்கு ஆப்ஷன் ஏ ஓகே ரொம்ப சிம்பிள் தான் ஒன்றுமே இல்லை இப்போ நமக்கு இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே போட்டு சப்ஷிட் பண்ணுறோம் அவ்வளோதான் இது வந்து பர் ஹார்னு இருந்தது நான் டிவைட் பை ஹார்னு கொண்டு வந்து முதல்ல அதை வந்து சிக்ஸ்டி மினிட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டேன் ஏன்னா இதுவும் மின்ட்டு இதுவும் முன்னிட்டுங்கிறதுனால அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக லைக் தனித்தனியாக கொண்டு வந்து டிவைட் பண்ணி தனித்தனியாக கொண்டு வரும்போது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏவோட வேல்யூ வந்துடுது ஓகே உங்களுக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல முதல்ல அதுக்கான டேட்டா எழுதுங்க அதுக்கப்புறம் இந்த டேட்டாக்கு ரிலேட்டடாக எனக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா அப்படிங்கிறத யோசிங்க அதில் சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வாங்க அவ்வளோதான் சரியா ஸோ இப்போ இதனோட ஆன்சர் என்னது ஏ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் மே சேனல் தேங்க்யூ